தான் மகிழ்ச்சி கடல் ஆழ்கிறார். மூணு பேரு பாடலுக்கு மத்தியம்தான். யாரெல்லாம்? நக்கிர தேவர், கபிலன் தேவர், பரண பரண தேவர். மூணு பேர் இவர்கள், மூணு பேர் பாணன் இவர்கள், மூணு பேர் பரணன். மூணு பேருடைய பாடலும் நமக்கு பதினோராம் திருமணம் இருக்கு. நக்கிர தேவனாயினார் பண்ணது, கபில தேவரார், பரண தேவர், மூணு பேர். அப்பொழுது பல்காசுடு கடலில் படி பழம் பபளம் சுடர்த்தரிடம் எல்லா நிறுத்தி அழப்பான் என இயல்பாணிக குமரன் சொல்லாழமும் பொருளாழமும் தொலை நாவன தூக்க நல்லார் அறிவோர் புலவர்களுள் நட்டார் இகழ் விட்டார் நம பார்வதி பதையே அரகரமா. தெய்வ நாவல்கள் அருமையான தெய்வ பாடல்கள் பாடி இந்த மூணுவருடைய இருக்கும் அழகா அவர் நிறுத்தி பார்த்தார். தராசு நிறுத்தி பார்க்க எப்படி முடியும்? அவர் வணிகத் தொழில் செய்தாதான். அதனால் வாணிகருடைய மகனா இருக்க போய் தான் வியாபாரம் நடத்துறாங்க. தராசுல அல்வா அங்கே போனோம், எவ்வளவு? 200 அப்படி தராசு திக்கி வைக்கிறேன். அப்படி 200 அல்வா அங்கே போட்டு அந்த படியை போட்டோன்னா அது சரியா இருக்கான்னு பார்க்குறேன். வியாபாரிகள் அதை செய்வாங்க. அதனால தான் சுவாமி என்ன செய்தாரு, தனபதியினுடைய வீட்டுக்கு போய் சொல்லிட்டார் அந்த வணிகன் தெருவுக்கு. ஆக வேற பிராமணன் தெருக்கு அனுப்பியிருக்கலாம், அனுப்பலை. சத்திரியர்கள் அங்கே அனுப்பலை. சூத்திரர்கள் வேளாளத்திற்கு அனுப்பலை. வணிகர் தெருக்கு போனால் தான் தராசை ஒழுங்காக தூக்கி பார்க்கும். அந்த காலத்தில் ஒழுங்காக நடந்தது, இப்போ அவ்வளோ ஃப்ராடு. அங்கே ஒழுங்காக நடந்தது. அந்த வணிகனுடைய அந்த நுணுக்கமான தராசு தொலையை நேர்படுத்துகிற அறிவு அவனுக்கு உண்டு என்பதற்காக சுவாமி அங்கே அனுப்புகிறார். உலகினுள் பெருகி அந்த ஒன் தமிழ் மூன்றும், மூன்று தமிழ், நக்கிர தமிழ், பரண தமிழ், கபலர் தமிழ், மூன்றும். உலகினுள் பெருகி அந்த ஒன்றமிழ் மூன்றும் பாடல் திலகமாய் கவிக்கலாம் திலகம் போல இருந்தது. மேலான உச்சி நிலையில் இந்த மூணு இருந்தது. பாடல் திலகமாய் சிறந்த வாய்ந்த தெய்வ நாவலரும் அவரும் தெய்வ புலவர்கள் தங்கள் கலகமான அவையில் தீர்ந்து. கலகம் தீஞ்சிருச்சு. இந்த மூணு பேரும் எல்லாருக்கும் 45 பேரும் கும்பிட்டாங்க. காசரு பணுபல் ஆய்ந்து புலமிகு கோட்டி செய்து பொலிந்தனர் இருந்தார் போலும் நம பார்வதி பதையே அரகரமாக. இந்த மூணு பேரையும் முதலிடத்தில் வச்சு 45 முனிவர்களும் புலவர்களும் அவர்களை வணங்கி ஊமனாக, அவன் ஊமனால் இவ்வரையறுக்கப்பட்டு உயர்ந்த கவிதை என்று பாராட்டப்பட்ட அந்த மூவரையும் 10 புலவர்களெல்லாம் வணங்கி கலகத்தை தீர்த்து விட்டார்கள். எல்லாரும் மகிழ்ச்சிகரமாக தமிழ் ஆராய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான படலம்தான் சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம். சுவாமி எந்த நோய்க்கு எந்த மருந்து கொடுக்கணும் பார்க்குற பற்றியலா, இந்த நோய்க்கு இந்த மருந்து தான். அதனால் அவர் எடுத்திருக்கணும். எல்லா வரிசையாக நில்லுங்க, 48 பேரும் பாடுங்க. ஏதாவது தப்பாக பாடினா பக்கத்தில் ஒரு சிவகணத்தை வச்சு அடி நொறுக்கு. இவனை நல்லா பாடினவங்களே இந்த பக்கம் போ, மோசமாக பண்ணோம் இந்த பக்கம் போ, அப்படி செஞ்சிருக்கலாம், செய்யலை. அது ஒரு ஊமை. வாய் பேசணும்னு அவனும் பயன்படுத்துகிறேன். ஒரு ஊமை, அதுவும் வணிகர் குலத்தில் உள்ள ஊமை. எல்லாம் சுக்கநாதருடைய அருளை பார்த்துடா, வித விதமாக இருக்குது. நம்மளால் இப்படித்தான் செய்வார்னு சொல்ல முடியலை. அடுத்த படலம் இப்படித்தான் இருக்கும், திருவிளையாடல் இப்படித்தான் இருக்கும் தெரியாது. எல்லாம் விதவிதமாக இருக்குது. பிறகு விற்கிறாரு, குதிரை விற்கிறாரு, மாணிக்கத்தை விற்கிறாரு, பிட்டுக்கு மனுஷம் மக்கிறாரு, பெரம்படி படுதாரு. அப்பா சொக்கநாதர் திருவிடையால் ஈடு இணையற்றவான். அப்படி புலமிகு கோட்டி செய்து பொலிந்தனர் இருந்தார் போலும் என்ற அளவிலே சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம் பூர்த்தியாகிறது. இனி அடுத்த 56 படலம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். 56 இன்னைக்கு இல்லை, பயப்படாது. 56 படலத்தையும் இன்னும் வேகமாக பேச ஆரம்பிச்சிடணும், பயப்படாது. அது அடுத்த மாதம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் என்பதை அடுத்து நாம் காணலாம். 56 படலம் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்யலாம். ஆகவே நாம் இன்று சுக்கநாதருடைய அருளால் 2 அருமையான படலங்களை சிந்தித்தோம். சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம். அதற்கு முன்னதாக
வீரனுக்கு எதக்கணம் உபயசித்த படலம். போனா என்ன நீ என்ன நடத்தின சார், என்ன பண்ண நடத்தினேன் என்னமோ சொன்னா இதை மறந்துட்டேன்னு சொல்லுவேன். இலக்கணம் இலக்கணம்னு சொன்னாங்க, எனக்கு தலக்கணம் ஆனால் இலக்கணம் புரியலை அப்படின்னு இருக்கக்கூடாது, கரெக்டாக சொல்லணும். கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம். அதை யாரை வச்சு உபதேசம் பண்ணுறாரு பாப்பா சொல்லுங்க. கீரனுக்கு அகசிய மரிசி அழகாக பாப்பா சிட்ட பற்றியா பக்கத்தில் அவள் கலா இருக்கும்போது என்ன கவலை அப்படியே ஆன்சர் டக்கு டக்குன்னு காப்பி அடிக்கிற மாதிரி அவளை சொல்லி கொடுத்தா. அதனால் கலகம் தீர்த்தப்படலாம் ரெண்டாவது. கலகத்தை தீர்ப்பதற்கு நீதிபதியாக வணிக குலத்து ஊமன், அங்கே உபதேசமன குருவாக அகஸ்தி இருக்கு. சிவருமான அருளிப்பாடு, விதவிதமான அருளிப்பாடு. நான்கிற அகங்காரத்தை நக்கீரருக்கு தானே உபதேசம் பண்ணல, அகசீர் மூலமாக செய்கிறார். அதே மாதிரி இங்கே தானே கலகம் தீர்த்துக்கலாம். ஆனால் இங்கே ஒரு ஓரத்தில் மதுரையில் வணிகர் குலத்தில் தனபதி வீடை விசாரித்து அங்கே இருக்கிற ஊமையை அழைத்துட்டு வந்து எல்லாம் அழகாக அவரை வரவேற்பு கொடுத்து அவர் திருவடியை வணங்கி ஆசனத்தில் அமரச் செய்து புலவர்களாக வரிசையாக ஒவ்வொரு பாடலை பாட அவர் அப்படியே தன் உடம்பு அசைப்பினாலேயே அவர்களுக்கு மதிப்பெண் கொடுத்து விரட்டிட்டு கடைசியில் மூணு புலவர்கள் யாராவது ஒரு ஒரு பேரை சொல்ல, மூணு பேரில் ஒரு 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 பேர், மூணு பேரில் நக்கீரர், ரெண்டாவது கபிலர், மூணாவது பரணர். அப்பாடி நமக்கு சரக்கு விலை போயிருக்குன்னு தெரியுது. இது வரைக்கும் கடையில் வச்ச வியாபாரம் விலைக்கு போயிருக்கு அப்படின்னு தெரியுது. இவ பயந்துடா இப்போ தானே வந்திருக்கோம், எல்லாத்தையும் கேட்டு வச்சிடக்கூடாது. அதனால் இந்த மூணு புலவர்களுடைய பெருமையை ஒரு ஊமன் மூலமாக தீர்த்த ஒரு அருமையான படலம், சின்ன படலமானா சிந்திக்க வைத்த படலம் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் அல்ல பரஞ்சோதி முனிவர் இனிமையான தமிழால், எளிமையான தமிழால், அற்புத தமிழால் ஆலவாய் பெருமானுடைய திருவிளையாடலை சித்தரிக்கின்ற விதமே சிறப்பு என்று சொல்லி நம்முடைய இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்து 56வது படலம் இனி அடுத்த மாதமும் ஆகக்கூடிய நாள்களில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்தப்படலாம். நான் ஆரம்பிக்கும் போது படலத்தை சொல்ல சொல்லுவேன், இங்கே வந்திருக்கவங்க திரும்ப வந்தால் இந்த பதிலுக்கு சொல்லணும், பயந்து போய் வராமல் இருந்தால் கேட்க முடியுது. அதனால் இடைக்காடன் பிணக்கு தீர்த்தப்படலாம். 56 64 நெருங்கிட்டு இருக்கோம், 64 படலங்கள். இப்போ 56 வந்தாச்சு, நீ 8 தான் இருக்கு, திருவிழா படம் பூர்த்தியாயிரும் 8 படத்தை. அதனால் அதற்கு இல்லாமல் சுக்கநாத பெருமான் அவருடைய அருள் இருந்து தான் நடக்கும். அவருடைய திருவடி மலர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சி நாம் நிறைவு செய்யுமாக. நம்ம பார்வதி பதையே அரகரமாக தேவா, இந்த அருமையான நிகழ்விலே பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நம்முடைய உளமார்ந்த பாராட்டு, நன்றி, ஆசீர்வாதம் உரியதாக. அது மட்டுமல்ல, நமக்கு இன்றைய அந்த அருமையான சிந்தனையில் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது திருவருள் துணையினால் நம்முடைய மாசுராமணீஸ்வர பெருமானுக்கு அணுக்கு தொண்டராகவும், தொட்டிக்கலை சேம்பரேஸ்வர பெருமானுக்கு அணுக்கு தொண்டராகவும், வாழ்நாள் முழுக்க அந்த சிந்தனையிலே இருக்கிறார். பிசினஸ் புறம் மருமகனும் மகனும் பார்த்துக்கிறார், ஃபோனில் பேசுகிறோட சரி, பூரா இந்த சிந்தனை தான். எப்போ பார்த்தாலும் சீடி ஓடிக்கிட்டே இருக்கும் வீட்டில். அந்த சிந்தனையோடு சிவருமான அருளால் நமக்கு உயர்ந்த சொண்டு துண்டுகளை செய்துவிடார். இப்போ நம்ம பேசுகிற பேச்சு ரெக்கார்டிங் ஆயிடுச்சு, அது பல இடங்களில் போகுது. யூடியூப்பில் பார்த்து நான் நேற்று கேட்டேன், நேற்று கேட்டேன்னு ஒரு ஆளாக சொல்லுவாங்க. எனக்கு யூடியூப்புங்கிறாது மைடியூப்புங்கிறாது என்னென்ன தெரியாது, யூடியூப்னா என்னென்ன தெரியாது, எல்லாம் சொல்லுங்கள் யூடியூப்புங்காங்க. பேரில் புதுசு புதுசாக பேருக்கு பாட்டுனா என்னென்னு அந்த காலத்தில் படிச்சிருக்கேன், இப்போ வாட்ஸ்அப்புங்க என்னென்ன தெரிய மாட்டேங்கும், எல்லா பேரும் புதுசு புதுசாக இருக்குது. கம்ப்யூட்டரில் வர போகிறா விதவிதமான பேர்களாக இருக்குது. கூகுள் தான், என்ன கூகுள் கூட தான் பார்த்துருக்கேன், இவன் கூகுள் தான் அப்படி ஒரு கூகுள். ஏன்னா இதை இப்படியெல்லாம் நடக்கிற ஒரு சிந்தனையில் நாம் வாழ்ந்துகிறோம் சொல்லிக்கொண்டு நம்ம எல்லாரும் மீண்டும் திருவிழா புறண ஆசிரியர் என்றைக்கு அழைக்கிறாரோ அன்றைக்கு நாம் எல்லாம் மீண்டும் இங்கே சந்திப்போம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பினை என் அருமை சகோதரர் சுப்பிரமணியன் நமக்கு கொடுக்கிறார், நம்மளை சிந்தனை செய்ய வைக்கிறார். அவருடைய குடும்பத்தில் எல்லாரும் 4 பெருமக்களும் நல்ல பல்லாண்டு காலம் சிவ பெரு பணிகளை செய்து சிறப்பாக இடம்பெற எல்லாமல் கோமேசங்க சங்கிலி பெருமானை நாம் எல்லாரும் பிரார்த்தனை செய்தோம். சுப்பிரமணிய உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், அடுத்து வரும்போது இதை விட நல்ல ஆரோக்கியமாக வரணும் எல்லாரும் பிரார்த்தனை செய்துவோம்னு சொல்லிக்கொண்டு நம்முடைய மாசுராமணி அவர்களுக்கு நேற்று பிறந்த நாள்,
இன்றைக்கு தான் வந்திருக்கிறாரு. அந்த பல்லாண்டு காலம் தாத்தா மாதிரி அவள் அப்பா அம்மா மாதிரி அவரும் ரொம்ப உற்சாகமாக இந்த பணியில் ஈடுபடுவதற்கு சொக்கநாத பெருமானும் நம்முடைய மீனாட்சி அம்பிகை அருள் பாலிக்க நாம் பிரார்த்தனை செய்தோம் என்று சொல்லிக்கொண்டு எல்லாமல்ல கோமேசங்கர் திருவடியை வணங்கி நிறைய விஷயமாக இந்த அருமையான ரெக்கார்டிங்கை நம்ம அருமை சகோதரர் சோமசுந்தரம் அவர்கள் நேற்று ஃபுல்லாக மேரேஜ் என்கேஜ்மெண்ட் இன்றைக்கி வரணும்னு சொன்னார். நல்ல அழகாக அதை நேர்த்தியாக அவ்வளோ சொல்லிட்டான், இவ்வளோ தான் வரணும் வேறு யாரும் வேண்டான்ட்டாங்க அப்படின்னு. அந்த ரெக்கார்டிங் நல்லா தெளிவாக இருக்குன்ட்டு அதே மாதிரி மைக் செட்டு வாணி நம்ம சொல்லணும்னா வந்து காலையில் எல்லாம் செட்டப் பண்ணி நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா அருமையாக இந்த ரெண்டு பேரும் ஒதுக்கி செய்தார். நம்முடைய சோமசுந்தரம் அவர்கள் கீழே உட்காரவே இல்லை, அங்கே போகிறார் இங்கே வரார், என்ன பிள்ளைய தொட்டில் போட்டோன்னு பிள்ளை தூங்குதான்னு பார்க்க வச்சு சுற்றி தாய் வருவது போல் அந்த கேமரா ஒழுங்காக இருக்கா ஒழுங்காக இருக்கா படம் ஒழுங்காக சுற்றி உள்ளே விட்டு பார்த்து பிள்ளை தூங்குதான் முழிச்சிருக்கா அப்படின்னு படத்தை பார்த்துக்கிட்டு நல்ல கண்ணும் கருத்துமாக இருந்த அவரையும் பாராட்டி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, துயதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வே, செய்ய பேரடிகள் வாழ்க சேபலும் மயிலும் வாழ்க, வெய்ய சூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க அண்ணான், பொயில் சீர் அடியார் வாழ்க வாழ்க இப்புவனம் எல்லாம் திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே சிச்சபேசா சிவ சிதம்பரம் ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் நம பார்வதி பதையே அரகர மகா